கடந்த 6 ஆண்டுகாலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பாசிச பயங்கரவாத மோடி அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும், எந்த சட்டங்களை, மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தாலும், உடனடியாக போராடுகின்ற மோடி அரசிற்கு எதிராக நாம் போராடுகின்ற நம்மை போன்ற நேச அமைப்புகளை, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு தொடர்ச்சியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களுடன் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தொடர்ச்சியாக குறிவைத்து நம்முடைய நாம் தமிழ் கட்சியோட நேச அமைப்பு, அந்த அமைப்பை தொடர்ச்சியாக குறிவைத்து இந்த பாசிச பயங்கரவாத அரசு, மோடி அரசு, அந்த பொறுப்பாளர்களை எல்லாம், யாரெல்லாம் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களோ, எந்தெந்த பகுதியில் அலுவலகம் இருக்கிறதோ, முக்கிய பொறுப்பாளர்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் நேரடியாக அமலாக்கத்துறையான மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறையை அனுப்பி, காவல்துறையை அனுப்பி ஒடுக்குமுறை செய்வது, மிரட்டுவது, ஆள்தூக்கி சட்டங்களை உங்களை தூக்கிவிடுவேன் என்று அவர்களை எச்சரிப்பது, இது போன்ற கோழைத்தனமான செயல்களை பாசிச மோடி அரசு செய்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாம் தமிழ் கட்சியினுடைய நேசமைப்பு, நாங்கள் இப்படியெல்லாம் கருத்துரிமைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும், கருத்துரிமைக்கு எதிராக மக்களுக்கு எதிராக யார் என்றாலும், நாம் தமிழ் கட்சி அவர்களை எதிர்த்து நிற்கும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு முடிந்தால் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு தர்க்க ரீதியாக உங்களால் பதில் சொல்லுங்கள். பாசிச மோடி அரசு பதில் சொல்லட்டும். கடந்த கொரோனா காலங்களிலாக இருக்கட்டும், பல பேரிடர் காலங்கள், மழை, வெள்ளம், கஜா புயல் போன்ற மிக மக்கள் இக்கட்டான காலங்களில் ஓடி ஓடி சென்று உதவி செய்தவர்கள் மக்களுக்காக, சென்னையிலே மிகப்பெரிய வர்தா புயல் அடித்த பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு மக்களோடு மக்களாக நின்று இந்த சென்னையை பாதுகாத்தது, அதுவும் ஒரு நேச அமைப்பு, மக்களோடு மக்களாக நிற்கின்ற ஒரு அமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி மோடி அரசு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. இதை உண்மையாக கண்டிக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு ஒரு தனி அமைப்பல்ல, அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் சக்தியாக நிற்கின்ற ஒரு அமைப்பு. அதன் மீது நடவடிக்கை எடுத்தால், அவர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவினால், நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக களத்தில் நின்று பாசிச பாஜக அரசை கண்டித்து மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கும்.